என்னோட தங்கச்சி அக்ஷயா வந்து பிரதீப் அவரை ஏமாத்திட்டான் அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என் தங்கச்சி அப்படி கிடையாதுன்னு அக்ஷயா அவங்களுடைய அண்ணன் ஒரு சில உண்மைகளை சொல்லியிருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லியிருந்தாருன்னு வாங்க பாக்கலாம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு நடிப்புனா ரொம்ப பிடிக்கும், ஷார்ட் பிலிம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிதான் அக்ஷயா அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. அக்ஷயா அவங்களுடைய அண்ணன் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆரம்பத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சான். நிறைய பேர் வந்துட்டு ஏதோ கேள்விகள் எல்லாம் கேட்டாங்களாம், என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டவங்களுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரிதான் இவங்க வந்து அவங்க எதுவுமே கண்டுக்காம அவங்களுடைய வேலையை மட்டும் சரியா செஞ்சாங்களாம். என்ன வந்துட்டு கலைஞனுக்கு இடம் கிடைச்சாலும் சரி, அதை வந்து சரியா பயன்படுத்திக்கணும், இடம் கிடைக்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லிதான் அந்த திறமையை காண்பிக்க அவங்க வந்துட்டு ரொம்பவே முயற்சி பண்ணி இந்த பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. குக்கு எதுனாலும் என்கிட்டதான் வந்துட்டு முதல்ல சொல்லுவா, அவ என்கிட்ட போகலாமான்னு கேட்டப்ப எனக்கு பர்சனலா கமல் சார ரொம்ப பிடிக்கும், நேரடியா அவங்க நம்மள பாப்பாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம திறமையை வெளிக்காட்டவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லி அவங்கள அனுப்பி வச்சேன். அக்ஷயாவோட ரியல் கேரக்டரே இதுதாங்க, இப்படிதாங்க அவங்கனால இருக்க முடியும். அவங்கனால அங்க சில விஷயங்களை வெளிக்காட்ட முடியல. அக்ஷயா எப்பவும் ஒருத்தவங்களை மரியாதை குறைவா நடத்த மாட்டா, அதே மாதிரி புறம் பேசுறது பண்ண மாட்டா, அதுதான் அந்த வீட்டுலயும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே போல குக்குவுக்கு எனக்கும் சரி அப்பாவுக்கு அண்டாலே பயம். அப்பாவே வந்து தப்பு பண்ணினாங்கன்னா குக்கு வந்துட்டு அப்பா கிட்ட கேள்வி கேட்பா, அவ கேக்குற கேள்விக்கு அப்பா கிட்ட பதில் இருக்காரு, அந்த அளவுக்கு தெளிவா தப்புனா எதிர்த்து கேட்பா, அவளுக்கு கோர்வையா தமிழ் பேச தெரியாது. நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷம் இருந்ததால நான் வந்து கோர்வையா பேசுறேன், அவளுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க வீட்டுல வந்து மலையாளத்துல தான் பேசுவோம், கோபத்துல எதிர்த்து கேள்வி கேட்கும் போது தப்பா பேசிடுவனும் அப்படிங்கிற பயத்துலதான் அக்ஷயா இன்னும் எந்த ஒரு விஷயமே எதிர்த்து கேட்காம அவங்களுக்கு சில விஷயங்கள் அதுல வந்து தடுமாற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் அக்ஷயாவோட மைனஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. மாயா பூர்ணிமா இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுனால அக்ஷயா வந்து அவங்க கூட சேர்றாங்க, அவங்களோட கேங் அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்றாங்க. பிரதீப் அவருக்கு துரோகம் பண்ணாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க, ஆனா அப்படியெல்லாம் கிடையாது, அக்ஷயா ரொம்ப நல்ல பொண்ணு. பிரதீப் வந்து பிரச்சனை கூட வெளியில தப்பா தான் தெரிஞ்சிருக்கு, இத்தனை பேர் அவருக்கு எதிராக சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஆனா நான் என் கண்ணால பாக்கல அப்படிங்கிற மாதிரிதான் குக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மாயா பூர்ணிமா அவங்க கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ பிக் பாஸ் குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி இவங்க நிறையவே பேசியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து தங்கச்சியை பத்தி சமூக வலைதளத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட அக்ஷயா அவங்க ரொம்ப நல்ல போட்டியாளர் தாங்க, வீட்டுக்குள்ள நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்களுடைய திறமைகள் எல்லாம் காண்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல நிறைய வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவங்களுடைய திறமையை அவங்க காண்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.